ஸோ தண்ணி வந்து இந்த இடத்த திறந்து விட்ருக்காங்க. எக்கச்சக்கமான தண்ணி வந்து போயிட்டுருக்கு. அதனுடைய இதே பார்த்தா பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு செக் டேமில் தான் திறந்து விட்ருக்காங்க. மொத்தம் நிறையா இது இருக்குது. ஸோ நிறைய கேட் இருக்குது. இது வந்து ஒரு கேட்டு தான் திறந்து விட்ருக்காங்க. தண்ணி வந்து அப்படியே பார்த்தா பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஏரி இல்லைன்னா வந்துட்டு குட்டையில் தான் மீன் பிடிக்க போவோம். ஸோ பிளான் பண்ணியிருக்கோம் ஆற்று ஓரமாக எங்கேயாவது வந்து மீன் பிடிக்கலாமான்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் அதுக்காக வரல, நான் ஒரு வேறு வேலையாக போயிட்டுருந்தேன். பார்த்தா இந்த வேலையை தான் வந்து ஒரு ஆற்று தாண்டி போகிற மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ தண்ணி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட தண்ணி வந்து திறந்து விட்ருக்காங்க. அந்த தண்ணி பார்த்தா அப்படியே பயங்கர ஃபோர்ஸ் உள்ளதெல்லாம் வந்து சிக்கினா செத்தான். அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு உள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா சோழசிராமணி தாண்டி, இது ஊர் பேர் தெரியல, இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜேட்டர்பாளையத்துக்கும் சோழாருக்கும் நடுவில் இந்த ஊர் பேர் தெரியல. எல்லா பக்கமும் மழை பெய்யறதுனால தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பட்டை மீனுங்கண்ணா, இதில் எல்லாமே வளையல் மாட்டினதாங்களா? அது அந்த கொக்கு மீன் சொல்கிறீங்களா? அது வளையல் மாட்டுறது தான். இல்லை அப்படிங்கண்ணா கிலோ கணக்குங்களா? என்னங்கண்ணா இதெல்லாம் வளையல மாட்டிக்கும். ஆனால் பெருசாக இந்த 5 கிலோ சைஸில் இருக்கிறதெல்லாம் விழுவுங்களா? எல்லாமே மாட்டிக்கும். இந்த வளையல் விழுவாது, இந்த வளையல் விழுவாது, அது வேறு வளையல். வலை போட்டு இருக்காங்க. நீங்க கருவாட்டு குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அரிச்சிட்டு இருக்காங்க போட்டு. இங்க ஆல்ரெடி புடிச்சு வச்சிருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்க. எக்கச்சக்கமான கருவாட்டு குஞ்சு இருக்கு இதுல. கிலோ கணக்குல வச்சிருக்காங்க. எனக்கு வேணுமானு கேட்டாங்க, இல்லைங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ பயங்கரமா இருக்கு. வலை தாண்டா சிலரே இது தாண்டலாம் சொல்லுவாங்க. பெரிய மீன்லாம் எதுவும் பிடிக்கலீங்களா? ஸோ அண்ணன் இப்ப எடுத்துட்டு வர்றாரு, வலையில அரிச்சதை வந்து எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா இதே தான் மாட்டுங்களா? பெருசெல்லாம் மாட்டாதுங்களா? வலைக்கு தகுந்த மாதிரி தான். இப்ப பெரிய மீன்லாம் எங்கெங்கண்ணா இருக்கும்? தூண்டி போட்டு இந்த பால் சீட்லாம் போட்டு பிடிக்கிறாங்களே, எங்கீங்கண்ணா? பரிசு இல்லைங்களா? ஓ, அதெல்லாம் பால் சீட்டு போட்டதுங்களா? ஸோ இவரும் வந்து கிளம்பிட்டாரு இப்போ. ஸோ அங்கே அடுத்த இங்கே பரிசுலேருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க, போய் பார்ப்போம் நம்ம. பரிசில் கிளம்பிட்டாங்க அவங்க. தண்ணியான நிறைய பேர் ஆனால் பட்டை தான் பிடிச்சிருக்காங்க அவங்களும். அங்கே ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க. அவங்களும் வந்து பட்டை மேலே ஆக்கிட்டுங்களா? ஸோ இங்கே ஒருத்தங்க மறுபடியும் கிளம்பிட்டாங்க.
சரி ஓகே நம்ம மேலே போய் பார்ப்போம், மேலேருந்து நான் காமிக்கிறேன் எந்தளவுக்கு தண்ணி போகுது. அவர் மதகில் வந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க, அது எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் காமிக்கிறேன். ஸோ சரி வரேங்கண்ணா. தண்ணி பூரா எங்கிருந்து வருதுன்னா, இங்கே வந்து ஸ்டோரேஜ் போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தேக்கி வச்சு இங்கே ஓப்பன் பண்ணுற, அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரே கேட்டில் தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஃபோர்ஸாக வருது. எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரே கேட்டில் ஓப்பன் பண்ணுறதுனால தான் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் வருது. எப்படி வந்து இது க்ரியேட் ஆகுதுன்னு தெரியல. அட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா வருது.